வெல்கம் டு எஸ்பிஎஸ் டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம், அம்பரல்லா எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, 3D எஃபெக்ட் உள்ள பிக்சர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். நான் எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் பாப்பாவும் வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அந்த 3D எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தேன், பாப்பா வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பிக்சர்ஸ் நாங்கள் லாஸ்டில் ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல, அதெல்லாம் லாஸ்ட்டில் நாங்கள் போடுறோம். அப்புறம் நிறையா கிளாஸஸ் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க, டம்ளர் வேலையல்ட்டு. இது அம்ப்ரல்லா எக்ஸிபிஷனுங்கிறதுனால மேலே ஃபுல்லாக அம்ப்ரல்லாவை தொங்க விட்டுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய சைன்ஸ், நிறைய தோடு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கேம்ஸும் இருந்துச்சு, அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரசம் இருக்கு. நிறைய இருந்துச்சு, அதே மாதிரி அதிகமாக கூட்டமும் இருந்துச்சு. சைன் கடை நிறைய இருந்துச்சு, பொம்மை கடையும் இருந்துச்சு. சைன்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பாப்பா பொம்மை வேணும்னு கேட்டா, அதனால் நாங்கள் பொம்மை பார்க்குறதுக்கு போனோம். அதுக்குள்ளேயே நான் கேம் பார்த்துட்டு அப்பா கேம் பார்க்கல அப்படின்ட்டு போனோம். கேமில் பார்த்தீங்கன்னா 6 பால் கொடுப்பாங்க, அந்த பால்ஸ் எத்தனை நம்பரில் எந்தெந்த நம்பரில் போய் விழுகுதோ அத்தனை நம்பர்ஸும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அத்தனை நம்பரில் இருக்கிற திங்ஸ் கொடுப்பாங்க. அங்கே போனவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கேம் பிடிக்கல, அதனால் நாங்கள் வேணான்ட்டு வந்துட்டோம். சுபி பாப்பா பொம்மை வேணும்னு அழுதால, அதனால் நம்ம பொம்மை வாங்கிறதுக்கு போயிருந்தோம். அவளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பொம்மையும் பிடிக்கலன்ட்டா, அதனால் அப்படியே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா செப்பல் கடை இருந்துச்சு, நிறைய செப்பல், பெரிய பெருசு, பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய மசாலாஸ் இருந்துச்சு. ரைட்ஸ் நிறைய இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்த ரைட் இந்த ரைட் தான் பிடிச்சிருந்துச்சு. நானும் சுபி பாப்பாவும் உள்ளே போனோம். நாங்கள் ஆல்ரெடி இந்த ரைடுக்கு போயிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் எங்களுக்கும் சுபி பாப்பாவுக்கு பிடிச்சிருந்ததுனால் நாங்கள் போய் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுபி பாப்பா பார்த்திங்கன்னா கீழே 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 விழுந்துக்கிட்டே இருந்தா. நான் ஜம்ப் பண்ணும் போது அவள் கீழே விழுந்துட்டு, நான் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன்ல, கீழே விழுந்துட்டு அவனால் எந்திரிக்கவே முடியல, மிடி மடி 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 கீழே விழுந்துட்டு இருந்தா. அதுக்குள்ளே நிறைய பால்ஸ் வேறு போட்டிருந்தாங்க, தடுக்கி விட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் விளாண்டுருக்கும் போதே 2-3 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அது ஓட்டுற மாதிரி, அது ஆனால் சுற்றும். ஹெலிகாப்டர் ரைடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ரைடுக்கு தான் போகணுன்ட்டு ஆசைப்பட்டோம். அம்மாவும் அப்பாவும் யாரும் வரல, அதனால் போகலாம். இந்த மாதிரி சுற்றுற ரைடு நிறைய இருந்துச்சு. இந்த ரைடுக்கு பாப்பா போகணும்னு சொன்னால் அம்மா வந்து எல்லாருமே தியாவும் வரல, நீ மட்டும் தனியாக போவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் போகல, அழுக வச்சு நிப்பாட்டிட்டான். அங்கே போய் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மெதுவாக போக ஆரம்பிச்சிருச்சு, வெசையாக போக 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 போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்டில் வரவங்கெல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அது எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும். அது போக போக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால எனக்கும் பயமாயிடுச்சு, அதனால் வேணவே வேணாம் அந்த ரைடு அப்படின்ட்டு விட்டுட்டோம். இந்த மாதிரி சுற்றுற ரைடில் பாப்பா பார்த்தீங்கன்னா போகணும்னு சொன்னாலா, ஹைட்டாக இருக்குது எப்படி நீ போவ அப்படின்னு சொன்னோம், அதுக்கு போகலை. நிறைய இந்த மாதிரி ஜம்பிங் கேம்ஸும் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தாலேயே நிறைய பபிள்ஸ் கடை இருந்துச்சு. பாருங்கள் பாப்பா வந்து எந்த பபிள்ஸும் பிடிக்கலன்ட்டான், அதில் அப்படியே வந்துட்டோம் பபிள்ஸை சும்மா பார்த்துட்டு. அந்த கேம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடையில் அது வச்சுருந்தாங்க, தோடு நிறைய இருந்துச்சு, இந்த மாதிரி ஜிம்கி கமல் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த கடை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகான பொட்டு எல்லாமே இருந்துச்சு, ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி. எங்களால் ரொம்பலாம் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொன்னதில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.